வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்துல 9வது சீசன்ல 90 நாள் சேலஞ்சில கிட்டத்தட்ட 6வது நாள் வந்துட்டோம். 6 நாட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு முதல் முறையா கிடக்குற மாதிரி எல்லாருக்கும் பாருங்க நம்ம நிலைமையை. இப்போ இந்த 6 நாள் கடந்ததுக்கு அப்புறம் சில சகோதரர்களுக்கு, அதுவும் வயது குறைவா இருக்கிறவங்களுக்கு வந்து உடல் சூடு, அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திரும்பவும் வந்து பழைய ட்ராப்பில் சிக்கிக்கிற மாதிரியான சூழல்கள் எல்லாமே வர்றக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சமயங்கள்லாம் ரொம்பவே உற்சாகமாக உடல் சூடு இருந்தால் என்ன பண்ணணும், கோல்டு ஷவர். காலையில் எழுந்தவுடன் பச்சை தண்ணீரில் முதல்ல தலையில் குளிச்சுட்டு உடலுக்கு தண்ணீர் ஊற்றும் போது உங்களுக்கு அந்த குளிர் தெரியாது ஆச்சுங்களா. ஸோ இது மாதிரி கோல்டு ஷவர் பண்ணுங்க. அடுத்தது 3 வேளையும் தம் கட்டி சாப்பிட்றீங்க. நீங்கள் நம்ம சாப்பிட்ற உணவு என்னவா மாறுதுங்க, இறுதியாக நம்முடைய உயிரணுக்களாக மாறுது. அது வந்து நம்ம தவ முறைகள்லையோ தியானங்கள்லையோ சரியான வெற்றி அடையாத இந்த சூழ்நிலைகளில் நம்முடைய ஆற்றல் முழுக்க முழுக்க மூலாதார சக்கரத்தில் இடுப்பு மையத்திலேயே சூழ்ந்துக்கும். அப்போ என்ன ஆகுங்க, ஏதாச்சும் ஒரு அட்ஜஸ்ட் வருமா அப்படிங்கிறதுக்கு நம்ம உடலே ஏங்க ஆரம்பிச்சிடும். அதனால இது போன்ற ஆரம்பகட்ட சூழ்நிலைகளில் உணவு முறைகள், உடல் சூடு அதிகமாகனாலே கொஞ்சம் உணவு முறைகளை ஒரு விரதம் போல 3 வேளைக்கு 2 வேளை உணவாக, அல்லது 3 வேளை சாப்பிட்டாலும் அரை வயிறு உணவாக கொஞ்சம் உணவை குறைச்சு, அல்லது இயற்கை உணவுகளை, கெமிக்கல் கலக்காத உணவுகளை அதிகப்படுத்திக்கணும். நான் அனைத்து சகோதரர்களிடம் பணிவாக கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், பல்லு வளர்க்குறது பேஸ்ட்டு கெமிக்கல் பயன்படுத்தாதீங்க, தூக்கி குப்பையில் போட்டுருங்க. சோப்பு பயன்படுத்துகிறீங்களா, சோப்பு தூக்கி வீசி எறிங்க. கடைகளில் கிடைக்கிற சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. முடிந்தால், வாய்ப்பு இருந்தால் பக்கத்தில் இருக்கிற கதர் கடையில் போயிட்டு தேங்காய் எண்ணெய் சோப்பு, கெமிக்கல் கலக்காத சோப்பு இருக்கான்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அது ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சில சிறிது கடலை மாவு, பாசிப்பயிறு, முல்தானி மட்டி போன்ற பொடிகளை வாங்கி கலக்கி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அதில் குளிங்க, ஒரு நல்லா அது நல்லா இருக்கும். அப்புறம் சில சில இயற்கை மருத்துவ இயற்கை அங்காடிகளில் வந்து குளியல் பொடின்னு விற்பாங்க, அது போல் யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல்ஸை தொற்றாதீங்க, வேண்டாம். அதே போல் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா செக்கில் ஆட்டின ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. செக்கில் ஆட்டிய எண்ணெய், அதுலேயும் கெமிக்கல் சல்பர் எல்லாம் கலந்துருக்குதான்னு கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கலக்காத, இயற்கையாக உள்ள சல்பர் கலக்காத ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உணவு முறைகளில் முடிந்த அளவுக்கு வந்து கடைகளில் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துருங்க. ஏன்னா அது தேவையில்லை ஆச்சுங்களா. அதெல்லாம் கெமிக்கல், கண்ட ஆயிலில் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம உடல் தான் நமக்கு இருக்கிற ஒரே பொக்கிஷம், நமக்கு இருக்கிற ஒரே சொத்து. ஸோ இதை வந்து நம்ம முடிந்த அளவு பாதுகாக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால முடிந்த அளவு வீட்டில் இருக்கும் உணவு மட்டுமே சாப்பிடுங்க. ஒருவேளை வெளியில் உணவு சாப்பிட்றாங்க, அதாவது வெளியில் ஒர்க் பண்ணுறோம், அதுதான் சாப்பிட வேண்டியது இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் சாப்பிடுங்க. அதே சமயத்தில் வந்து இயற்கையாக ஒருவேளை உணவாயினும் ஒரு தேங்காய் வாங்கி வச்சுக்கலாம், ஒரு மூடி அரை மூடி தேங்காய் சாப்பிட்லாம், 2 வாழைப்பழம் சாப்பிட்லாம். முடிந்த அளவு இயற்கை ஹைபிரிட் இல்லாத காய்கறி பழ வகைகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ இது போல் வந்து வாழ்க்கை முறையில் சில சில சேஞ்சஸ், பாசிட்டிவான சேஞ்சஸ் பண்ண வேண்டிய நேரம் இது. முதல் நாள் இருந்த உறுதியை தளர்த்திக்கிறதுக்கான நேரம் இல்லை, முதல் நாள் இருந்த உறுதியை டபுளாக மாற்றிட்டு 90 நாள் போகிறதுக்கான நாள் இது. ஆகவே அப்புறம் நாளைய தினம் தீபாவளி. தீபாவளி அன்னைக்கு வந்து தீபாவளிக்கான ஞான மார்க்கத்தில் நமக்கு ஒரு ஸ்டோரி, அது நான் நாளைக்கு சொல்கிறேன். சகோதரர்கள் வந்து தீபாவளி பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ தீபாவளி வந்து தமிழருதா, வட மாநிலத்துதா, அப்படி இப்படின்னு எல்லாம் நான் என்ன சொல்கிறேங்க, நீங்கள் எதா இருந்தாலும் உங்களை வந்து சக மனிதர்களிடமிருந்து பாகுபடுத்துறதுக்கு தற்காலத்தில் இருக்கும் அரசியல், சினிமா துறை மற்றும் வெளிநாட்டு சதிகள், கல்வி, எல் மதங்கள் எல்லாமே ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனாக இருக்கிறவனை பிரித்தாளும் சூழ்ச்சி மூலமாக வேறு வேறு பெயர்களில் பிரித்து வச்சு மனித இனம் அப்படிங்கிறத மறந்துட்டு எதிரிகளாக மற்றவர்களை பார்க்குற அளவுக்கு நம்முடைய மனதை வந்து சிதைத்து வச்சுருக்காங்க ஆச்சுங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் மனிதன் அவ்வளோதான் ஆச்சுங்களா. எல்லோ மனிதனாக பிறந்த எல்லோருமே பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டியது தான். ஆகவே நம் சகோதரர்களிடம் கேட்டுக்கிறதா, வெளி உலக மயக்கங்களில் பலரும் பல்வேறு விதங்களில் சொல்லும் கதை கூப்பாடுகள் எல்லாம் மயங்கி போயிட்டு உங்கள் ஆற்றல் விரயம் செய்கிறது சிக்கிக்கொள்ளாதீர்கள். நம்முடைய ஆற்றலை நாம் வலிமைப்படுத்துவதற்கான வழிகளில் நம்ம போயிட்டுருக்கலாம். அப்புறம் அடுத்து சகோதரர்கள் சிவவாக்கியர் பாடல் 2 பாட்டு அனுப்பியிருக்காரு. வேக வேகமாக பார்த்துட்டு விதவிதமான கேள்வி பதில் இருக்கு, அதையும் பார்த்துடலாங்க. நெற்றியில் தயங்குகின்ற நீலமாம் விளக்கினை உயித்துணர்ந்து பாரடா உள்ளிருந்த சோதியை, பக்தியில் தொடர்ந்தவர் பரமயம் அதானவர் அத்தலத்தில் இருந்த பேர்கள் அவர் எனக்கு நாதரே. வாழ்க வளமுடன். இது வந்து சிவவாக்கியர் பாடல் நினைக்கிறேங்க. ரொம்ப இது இந்த பாடல் நான் வரி வரியாக படிச்சுட்டு விளக்கம் கொடுத்துட்டே வரேன், மிக ஆழமாக உங்களுக்கு புரியும். நெற்றியில் தயங்குகின்ற நீலமாம் விளக்கினை, அப்போ நம்முடைய உடலில் வந்து
ஆற்றல். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னது நம்முடைய இடுப்பு பகுதியில் மூலாதார சக்கரத்தில் பழக்க தோஷத்தில் நாம் உண்ணும் உணவானது இனப்பெருக்க பாகங்களில் போய் தேங்கு தேக்கம் அடையுது. ஏன்னா உயிர் ஆற்றல் திணிவடைஞ்ச இடமா அங்கே இருக்கு. அங்கே இருக்கிற ஆற்றலை நல்ல எண்ணங்கள் மூலமாக, தியான தவ பயிற்சிகள் மூலமாக அந்த ஆற்றலை மேல்நிலைக்கு எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு ஒரு ஆக்னா சக்கரம், துரிய சக்கரம், மனோன்மணி சக்கரங்கள்லாம் ஆக்டிவேஷனுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காகவே. அதான் பலரும் 40 நாள் 48 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்த சகோதரர்கள் பலருமே, சிலர் விந்துஜெயம் பயிற்சி செஞ்சு ஓரிரு நாட்கள்லேயே இந்த ஆக்னா துரிய சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆகிடும். அண்ணா இங்கே குருன்னு இருக்குது, குருபுருன்னு இருக்குதுன்னு சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா யோகிக் மோடில் வந்து முறைப்படியாக இந்த குண்டலினி ஆக்னா துரிய பயிற்சிகளை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வீடியோ வழியாகவே நான் பல வழிமுறைகள் சொல்லியிருப்பேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் இந்த பாடலுக்கு நம்முடைய ஆக்னா சக்கரத்தை வந்து நெற்றியில் தியங்குகின்ற நீலமாம் விளக்கினை உயிர்த்துணர்ந்து பாரடா. இங்கே கவனம் மேல்நிலையில் வைத்து நல்லா ஆழ்ந்து பாரு. உள்ளிருந்த சோதியை, நமக்கு உள்ளாக இருக்கும் அந்த சோதியை இதுதான் அருள் பெருஞ்சோதி அப்படின்ட்டு வந்து வள்ளலார் சொன்னது, அதாவது சித்தாகாசத்தில். அப்போது உயிர்த்துணர்ந்து பாரடா, அந்த சோதியை உள்ளிருந்த சோதியை பார்க்கும்போது என்னாகுன்னா, பக்தியில் தொடர்ந்தவர் பரமயம் அது ஆனவர் அத்தலத்தில் இருந்த பேர்கள் அவர் எனக்கு நாதரே. வாழ்க வளமுடன். அதானுங்க, அதாவது ஆழ்நிலையில் ஆகுனா துரிய சக்கரங்களில் இன்னொரு ரகசியம் என்னென்னா, நம் மனதில் எந்த எண்ணமும் இல்லாதவர் இல்லாமல் பரமயமாக சிவமயமாக சூன்ய நிலையில் மனதை நிலைநிறுத்தும் பக்குவம் கொண்டு வந்தோம்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஆக்னா துரிய சக்கரங்கள் நல்லா எரியும், அது பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது பக்தியில் தொடர்ந்து அதை வந்து அதில் ஒரு ஒரு ஈர்ப்போடு ஒரு ஆர்வத்தோடு சூன்ய நிலையில் ஆக்னா துரிய சக்கரங்களில் ஆழ்ந்த கவனத்தில் அந்த உள்ளிருந்த சோதியை பக்தியில் தொடர்ந்தவர் பரமயம் அது ஆனவர் அத்தலத்தில் இருந்த பேர்கள் அவர் எனக்கு நாதரே. நாதரேனா என்ன? நாதர்னா, இதிலும் ஒரு ரகசியம் உண்டு. ஆண்களுக்கு விந்து சக்தி அப்படிங்கிறது வந்து நம்முடைய மூலாதார இனப்பெருக்க பாகங்கள் இருக்கு, விந்து அப்படிங்கும். அதே ஆண்களுக்கு நாதம் அப்படிங்கிறது வாளை, துரிய சக்கரம், தலையில் இருக்கும் அந்த மூன்று சக்கரங்களையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணும் சக்தி. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாதம், பெண்களின் நாதம் நம்மளுக்கு தலையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம உயிராற்றலை மேல்நிலையில் நாதத்தோடு, அதாவது வாளையோடு சக்தியோடு முச்சக்கரங்களையும் ஆக்டிவேஷன் ஆனவங்க அவங்க நாதத்தோடு இணைத்த காரணத்தினால் அதை நாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அழகா சொல்லியிருக்காரு. நான் மறுபடி படிக்கிற உங்களுக்கே புரியும். நெற்றியில் தயங்குகின்ற நீலமாம் விளக்கினை உயித்து உணர்ந்து பாரடா, உள்ளிருந்த சோதியை பக்தியில் தொடர்ந்தவர் பரமயம் அதானவர் அத்தலத்தில் இருந்த பேர்கள் அவர் எனக்கு நாதரே. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இதே மாதிரியே ஒரு மனம் சார்ந்த ஒரு அருமையான பாடல். நான் இது படிக்கிறேன் பாருங்க. நாடி நாடி உம்முளே, நாடி நாடி நம்முளே, நயந்து காண வல்லிரேல், ஓடி ஓடி மீளுவான் உம்முளே அடங்கிடும், தேடி வந்த காலனும் திகைத்திருந்து போய்விடும், கோடி கோடி காலமும் குறைவில்லாது இருப்பிரே. வாழ்க வளமுடன். இது வந்து சரி, மேலே வந்து நெற்றியில் தீங்குகின்ற இந்த சக்கரங்களை வச்சு தவம் பண்ணுறோம், அப்படியெல்லாம் பண்ணால் நம்ம நாதராயிருவோம் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரே. அடுத்தது அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன பாதை அப்படிங்கிறத இந்த பாடலில், அது என்னென்னா, நாடி நாடி நம்முளே நயந்து காண வல்லிரல். நமக்குள்ளேயே கண்ணை மூடி ஆழ்ந்து நயந்து அப்படியே நம்முடைய ஆற்றலை ஒவ்வொரு சக்கரங்களிலாம் மேலேற்றி வந்து ஆக்னா துரிய சக்கரங்களில் நமக்குள்ளேயே நம்ம நயந்து நயந்து ஆழ்ந்த அமைதியில் பார்க்கும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? ஓடி ஓடி மீளுவான் ஆச்சுங்களா, ஓடி ஓடி மீளுவான். அது என்ன ஓடி ஓடி மீளுது, அது என்னது மனசு ஆச்சுங்களா, எங்கே பண்ணு தெரியுங்களா? நம்ம வந்து நாடி நாடி நமக்குள்ளேயே நயந்து ஒரு தவத்தில் இருக்கிறோம்னு வைங்களேன், மனசு என்ன பண்ணு தெரியுங்களா, திடீர்னு மளிகை கடைக்கு போயிடும். அப்போ ஆனால் நம்ம தவத்திலெல்லாம் இருக்கிறோம், எங்கே மளிகை கடைக்கு போகுது அப்படின்னு நமக்கு உணர்வுக்கு வந்துடும். உணர்வு வந்தோடனே திரும்பவும் நம்ம அந்த அந்த மனதை அப்படியே இழுத்து மறுபடியும் தவத்தில் கூறுவோம். ஓகே பரவாயில்ல, அது இப்போ தேவையில்லை அப்படின்னு தவத்தில் கூறுவோம். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஏதாச்சும் திடீர்னு வந்தால் ஒரு நாய்க்குட்டி நினப்பு, ஒரு பூனைக்குட்டி நினப்பு, ஏதாச்சும் ஒரு நினப்பு வரும். யாராச்சும் ஏதோ கேட்டிருக்காங்களே, ஏதோ கரண்ட் பில் கட்டணுமா, என்னென்ன என்னென்ன நினைவுகள் வருதோ அது உள்ளே வரும். அப்போது நாம் அடடா இது தேவையில்லையே அப்படின்னு நம்ம விட்டுறணும். அதுதான் அழகா சொல்றாரு, நாடி நாடி நம்முளே நயந்து காண வல்லிரேல், ஓடி ஓடி எல்லா பக்கம் மனசு வந்துட்டே இருக்கும், அதுக்கு அதை நம்ம உணர்ந்து உணர்ந்து ஓடி ஓடி மீளணும். ஓடி ஓடி மீளுவான், அப்படி மீளும் போது என்ன ஆகும்னா நம்முளே அடங்கிடும் ஆச்சுங்களா. அப்படி மீண்டும் 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 நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அப்புறம் நம்முடைய நினைவுகள் நமக்குள்ளாகவே அடங்கும். அப்போ
அந்த மாதிரி நமக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும் போது கால கணக்கீடுகளை கடந்து நாம் தவத்தில் இருக்கிற மாதிரியான சூழல்கள் வாய்ப்புகள் எல்லாமே அமைஞ்சு வரும். அந்த மாதிரி காலத்தை கடந்து நம்மால் தவங்கள் இருக்க முடியும் அப்படிங்கும்போது தேடி வந்த காலனும் திகைத்திருந்து போய்விடும் ஆச்சுங்களா. அப்போ நம் காலம் கடந்து தவங்களில் ஆழ்ந்து இருக்கும் போது நமக்கு ஒரு எப்படி ஆற்றல் விரயமே இல்லை, வெளியில போனா தானே விரயம், நமக்குள்ளேயே நம்ம இழுத்து வச்சுட்டே இருக்கிறதுனால நம்முடைய ஆயுளுமே நீளும், பல்வேறு உடல் குறைபாடுகளுமே சீராகும். அப்புறம் தேடி வந்த காலன் கூட பார்த்துட்டு என்னடா ஆற்றலை வெளியிலேயே விடமாட்டேங்கிறானே அப்படின்ட்டே பார்த்துட்டே இருந்துட்டு திகைத்திருந்து போய்விடும். கோடி கோடி காலமும் குறைவில்லாது வாழ் இருப்பீரே ஆச்சுங்களா. அப்போ ஆற்றல் குறைவே இருக்காது, எந்த விதத்திலையும் ஒரு குறைவே இருக்காது. எவ்வளவு காலம் நம்ம வாழ்ந்தாலுமே அவ்வளவு காலமுமே எந்த ஒரு குறைவுமே இல்லாமல், ஏன்னா நம்ம வெளியே வீணாக்குவதே இல்லை. அப்போ கோடி கோடி காலமும் குறைவில்லாது இருப்பீரே. இதை வந்து நம்ம எக்ஸாக்சரேட் பண்ணிட்டு நிறைய சொல்லலாம், பட் இருந்தாலும் நம்ம சிம்பிளா முடிச்சுட்டு அடுத்தடுத்து போயிடலாங்க. இந்த பாடலை மறுபடியும் பாக்குறேன். நாடி நாடி நம்முளே நயந்து காண வல்லீரே ஓடி ஓடி மீளுவான் உம்முளே அடங்கிடும் தேடி வந்த காலனும் திகைத்திருந்து போய்விடும் கோடி கோடி காலமும் குறைவில்லாது இருப்பீரே. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர்களின் கேள்வி பதில் வேக வேகமா பார்த்துடலாங்க. வணக்கம் சகோ, இதை முழுமையாக படித்து தங்களின் கருத்தை தெரிவிக்கவும். நான் முதலில 48 நாட்கள், 70 நாட்கள், 120 நாட்கள், 128 நாட்கள், தற்போது 153வது நாள் இப்படி தொடர்கிறேன். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க நிச்சயமாக இறைவனின் அருள் வேண்டும். நம் இப்போதைய தலைமுறைக்கு குலதெய்வம் என்றால் என்ன என்றே தெரியாமல் இருக்கிறது. குலதெய்வத்தின் மகிமையை பற்றி கிருபானந்த சுவாமிகள் போன்றோரும் கூறியுள்ளார்கள். யமன் உயிரை எடுக்க குலதெய்வம் அனுமதி தந்தால் மட்டுமே முடியும் என்றும் அந்த மகா ஈசன் அருள் கூட குலதெய்வம் அனுமதித்தால் தான் கிடைக்கும் என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட குலதெய்வத்தை தினமும் தொழுது சாமியாக பார்க்காமல் தன் தாயாகவும் தந்தையாகவும் பார்த்து, அப்பா அம்மா எந்த காம எண்ணமும் கெட்ட விஷயங்களும் என் மனதிலும் கண்ணிலும் படாமல் இருக்கவும், என் உயிரணுக்களில் என்னை விட்டு நீங்காமல் இருக்கணும் என்று வேண்டினால் நிச்சயமாக தெய்வம் காக்கும். இது என் அனுபவம். ஆதி அந்த மான குரு நீயே ஆவாய் என்பது உண்மையே. உதாரணமாக ஒரு நாள் உறக்கத்தில் நான் ஆபாச விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது நானே என்னிடம் இது தவறு, இதை பார்க்காதே என்று ஒரு உணர்வு சொன்னது. அந்த கனவு மறைந்து போனது. ஒருவேளை என் மனம் அதை சொல்லியிருக்கவில்லை என்றால் என்னுடைய உயிராற்றலை விந்து சக்தி வழியாக விரயம் செய்திருப்பேன். இரண்டாவது, எனக்கு வயிற்று பிரச்சனை எப்போதும் இருக்கும். அதனால் பயிற்சிகளிலும் விந்துஜெயம் பயிற்சிகளிலும் அவ்வப்போது சரியாக செய்ய முடியாது. ஹோமியோ மருந்து 3 மாதமாக எடுத்து வருகிறேன். அப்போதுதான் திடீரென்று ஒரு சிந்தனை வந்தது. வயிற்று பிரச்சனைக்கு யோகாசனம் இருக்கா என்று தேறினேன். பிறகு பயிற்சிகள் கிடைத்தது. அது செய்யும் போது வயிறு மிகவும் நன்றாக உள்ளது. ஆசனம் செய்தவுடன் விந்துஜெயம் பயிற்சி செய்தால் மேலும் நன்றாக உள்ளது. மேலும் நாம் அனைவரும் பல் விளக்கும் போது முதல் செயலிலேயே ரசாயனத்தை வாயில் போடுகிறோம். இதை தவிர்க்க வேண்டும். இயற்கை பல் பொடி நிறைய உண்டு. பல் துலக்கிய பின் வல்லை எடுக்க வேண்டும். அப்படி என்றால் கரிசாலை பொடியோ அல்லது கரிசாலை நெய்யோ சிறிது எடுத்து குனிந்து கொண்டு உள்நாவு மற்றும் அன்னத்தில் தேய்த்தால் பித்தம் கோளை சளி எல்லாம் வெளியே வந்துவிடும் என்றும், கண் ஒளி பெருகும் என்றும், உள்நாக்கில் மேல் உள்ள 10ஆம் வாசல் திறந்து புருவ மத்தியில் அருட்பெரும் ஜோதியான சிவத்தை தரிசனம் செய்யலாம் என்றும் வள்ளலார் சுவாமி சொல்லுகிறார். வருத்தம் என்னவென்றால், இங்கு விவேகானந்தரை கொண்டாடும் அளவிற்கு வள்ளலாரை கொண்டாடுவது இல்லை. சகோ, வள்ளலாரின் யோகங்களை பற்றி ஒரு காணொளி போடுங்கள். உங்களை பற்றி சில வார்த்தைகள். நீங்களும் இறை தூதர்தான். ஏனென்றால் அந்த இறையை உணர வைத்தது நீங்கள் தான். ஆயிரக்கணக்கான துரியோதனர்கள் செலிபசியில் பாஞ்சாலியின் துளி துயில் உருவதை தடுத்து துரியோதனனை வதம் செய்து மீனின் கண் மட்டுமே தெரிகிறது என்று சொன்ன அர்ஜுனனாக மாற்றி வருகிறீர்கள். மேலும் பிரம்மச்சரியத்தில் இருப்பவன் இயற்கையை நிச்சயமாக நேசிப்பவனாகவும் தமிழை நேசிப்பவனாகவும் தமிழ் முன்னோர்களை போற்றுபவனாகவும் திகழ்வார்கள். இவர்கள் தான் கொள்ளை கூட்டத்தின் ஆட்சி முடிவு பெற்று தமிழையும் தமிழ் இனத்தின் இயற்கையையும் உண்மையாக நேசிக்கவும் பாதுகாக்கவும் துடிப்பவர்களின் ஆட்சி அமையும். நன்றி சகோ. வாழ்க வளமுடன். நாளா இறை தூதர் அப்படி இப்படின்னா எனக்கு தெரியாதுங்க. அப்படிலாம் இல்லை. எனக்கு அந்த மாதிரியெல்லாம் தயவுன்னு சொல்லாதீங்க. இது ஒரு கருவி, ஒரு சாதாரண கருவி. இறையர்களால் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது ஆண்டவன் எவ்வளோ நாள் விடுறானோ அவ்வளோ நாள் நம்ம பேசுகிறோம். வள்ளலாரெல்லாம் அவதாரங்கள் ஆச்சுங்களா. வள்ளலார் ஆகட்டும், மேலும் வந்து விவேகானந்தர் ஆகட்டும், குரு வேதாத்ரி மகரிஷி ஆகட்டும், எல்லாருமே இறைவனின் அவதாரங்கள் தான். இப்போது நம்ம வந்து இதில் ஒரு சில விஷயங்கள் உண்டு. நாம் வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக போகும்போதுங்க சில விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் போயிடும் ஆச்சுங்களா. நம்ம வந்து சூரிய தவம் அப்படிங்கிறத நம்ம ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம குரு வேதாத்ரி மகரிஷி வந்து பஞ்சபூதங்கள் நவகிரகங்களை எல்லாம் இணைச்சு தவங்கள் சொல்லுவார். அது கூட தேவையற்றதாக மாறிடும் சூரிய தவத்தை ஆழ்ந்து செய்யும் போது. அதே மாதிரியே
நம்ம இந்த கரிசாலை அது இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா. வள்ளலார் வந்து பிரம்மச்சரியத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் உணர்த்தி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ஆச்சுங்களா. அவர் வந்து சொல்லாதது காரணத்தினால வந்து பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலை தலை அப்படி இப்படின்ட்டெல்லாம் அவங்க நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. வள்ளலார் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம சகோதரருக்கு பதிவு வைக்கிறதுக்கு விரும்புகிறேன். என்னென்னா அவர் இன்னும் உணவு முறைகள் கெட்டு விடாத உணவுகளாக சாப்பிடணும்னு சொல்லுவார். கெமிக்கல் எடுத்துக்கொள்ளக்கூடாது, கெட்டு விடாத உணவு முறைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். அது எது எப்படி சொல்லலான்னா தேன் கெடவே கெடாது, எத்தனாயிரம் வருஷம் ஆனாலும் தேன் அப்படியே இருக்கும். அதே மாதிரியே நெய், பசுமாட்டின் நெய் கெடாது. அதே மாதிரியே இந்த தானிய வகைகளாகட்டும் எல்லாமே கெட்டு விடாத உணவுகளாக சாப்பிடும்போது உடல் வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதற்கு தகுந்தாற் போல மாறும் இல்லைங்களா. ஸோ உடல் ஒளிவு உடம்பாக மாறி போவதற்கான பாதையில் வள்ளலார் சொன்ன உணவு குறிப்புகளை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து என்ன மாதிரி உணவுனா நம்மளே சாதாரணமாக பார்க்கலாம். ஒரு உணவுப் பொருள் எடுத்து அது எத்தனை நாள் கெட்டுருது அப்படின்னு பார்த்து அது கெடாத உணவுகளை எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் கீரை வகைகள் எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். அப்புறமேல் வந்து காலத்துக்கு தகுந்தால் போல் சில பயிற்சி முறைகள் எல்லாமே மாறி மாறி வரும். எனக்கு வந்து குரு வேதாத்ரி மகரிஷி வந்து 10-20 வருடமாக நாம் வந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு அவர் தான் என்னுடைய தந்தைக்கும் மேலாக இருந்து வழிகாட்டிட்டு வந்த ஒரு மிக மிக நான் அவரை பற்றி சொல்லணும்னா நாலு புறம் பேசிகிட்டே இருக்கலாம். நான் பலமுறை பேசியிருக்கேன். அதே மாதிரியே குரு வேதாத்ரி மகரிஷிக்கு அவரின் உள்ளாக இருந்து பல பயிற்சிகளையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்தது வள்ளலார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். ஸோ நான் வந்து பார்க்கும் பார்வை வந்து குரு வேதாத்ரி மகரிஷியையும் வள்ளலாரையும் அடுத்த ஒரே இதாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறேன். ஆகவே நம் அதனுடைய தாக்கம் நம்முடைய பயிற்சி முறைகளை நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுலேயுமே தெரியும். இப்போ வந்து இந்த ஏன்னா நம்முடைய அதில் தான் வந்திருக்கோம். நம்ம குருதேவர்கள் என்ன சொன்னாங்களோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து சொன்ன பயிற்சி முறைகள் தான் விரிவடைஞ்சு விவேகானந்தர் மூலமாக விதவிதமாக வந்த மாதிரி வள்ளலாரின் பயிற்சி முறைகள் தான் குரு வேதாத்ரி மகரிஷி மூலமாக விரிவடைஞ்சு சில பயிற்சிகள் நிறையா அப்படியே பெருகி வந்துச்சு. ஸோ அதே மாதிரியே வந்து நம் பிரம்மச்சரியத்திற்கு உகந்த பயிற்சி முறைகளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலும் பாரத தேசத்தில் இருக்கிற விபாசனா முதல் கொண்டு புத்தர் முதல் கொண்டு பலரும் சொன்ன பயிற்சி முறைகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பிரம்மச்சரியத்துக்கு தேவையான மாதிரி நாமளும் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஆன்லைனில் ஒரு மொபைல் ஃபோன்லேயே அந்த பயிற்சி முறைகளை நம்ம பார்த்து நல்லா நம்மை மேம்படுத்தி கொள்ளணுங்கிறக்காக. ஏன்னா ஒவ்வொரு மன்றங்களில் ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நீ 10 நாள் இங்கே வந்துரு அப்படிம்பாங்க ஒரு ஒரு இடத்துல. இன்னொரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நீ வந்து அந்த பயிற்சி எடுக்கணும், சர்டிஃபிகேட் வாங்கணும், நிறைய இருக்கும். அப்படியெல்லாம் எதுவுமே வேண்டாம். இயல்பாக நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். வீடியோ பார்க்குறீங்க, வீட்டில் பயிற்சி செய்கிறீங்க, இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்கன்னு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறோம். ஸோ நாம் வந்து ஒரு விஷயங்களை வந்து பேசுகிறோம் பண்ணுறோம் அப்படின்னா அது அவர்களின் வழியில் தான் நம்ம சொல்கிறோம் ஆச்சுங்களா. அவர்கள் தான் நம்மளை வழி நடத்துகிறதே எல்லாமே இல்லை. அவங்க நினைத்த செஞ்ச சொன்ன செயல்கள் எல்லாமே ஆகாசிக்கு ரெக்கார்டாக இருக்குது. அதில் அவர்களின் ஆசீர்வாதத்தினால தான் நாமளும் சொல்கிறோம். இப்போ சகோதரர்கள் இவ்வளோ பேர் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வர்ற காரணம் நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு தூசு தான். ஆனால் அவர்கள் சூன்ய நிலையில் மன அமைதி நிலையில் இருக்கும்போது இறைவனே அவர்களுக்கு உணர்த்துறான் பல ரகசியங்கள். நான் சொன்னதை விட பல மடங்கு ரகசியமான பல விஷயங்களை எல்லாமே நம்முடைய 1000 நாள் சேலஞ்ச் குரூப்பில் பலரும் சொல்லுவாங்க. நானே சகோதரர்கள் எனக்கு அனுப்பும்போது நான் பார்ப்பேன், என்னடா அது இந்த அளவுக்கு ஞானமாக இருக்காங்களே நம்முடைய. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இறைவன் வந்து எல்லோருக்கும் சமமாக எல்லோருமே இறைவனின் வடிவங்கள் தான் ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் குலதெய்வம் அப்படி சொல்லியிருந்தீங்க, உண்மைதான். குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய முன்னோர்கள் நமக்காக ஏற்படுத்திய விஷயங்கள். இப்போ என்னுடைய தந்தையார்னா ஒரு குலதெய்வம் உண்டு. நான் அங்கே மாதம் மாதம் போயிடுவோம் பௌர்ணமிக்கு. அது வெளிப்படையாக நாம் வந்து அவரவர்களுக்கு ஏன்னா தந்தையார் அந்த குலதெய்வத்தில் வணங்கியிருப்பாங்க, தந்தையாரின் தந்தையாரும் அந்த குலதெய்வத்தில் வணங்கியிருப்பாங்க. அதுபோல 20, 30, 40, 50 தலைக்கட்டுகளாக அந்த குலதெய்வத்தில் நம் முன்னோர்களின் அங்கே வணங்கி அந்த இறைவனிடம் ஆசீர்வாதம் உண்டு. அதனால தான் குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து நம் தமிழர் பாரம்பரியத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஒருவேளை குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து வெளியில ஆச்சுங்களா, நாம் வந்து நமக்குள்ளாக எல்லாமுள்ள சிவமே நம்முடைய உயிரணுக்களாக இருக்கிறதுனால இறைவனே நமக்குள்ளாகவும் நம்மிடமிருந்து வெளிப்பட்டு வந்துட்டு இருந்த அதே சமயத்தில் நமக்கு வந்து வெளி உலகத்தில் நம்ம சர்வைவல் அப்படின்ட்டு இருக்கும்போது நமக்கு வந்து உடலில் வந்து உயிரணுக்களை இறைவனை நம்ம நினைக்கிற அதே சமயத்தில் வெளி உலகத்தில் போக வரும்போது 4 பேருடைய ஒரு நண்பர்கள் உறவுகள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு ஒரு கம்யூனிட்டியாக தான் நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வம் கெட் டுகெதர் இதெல்லாம் வந்து இந்த கால சூழ்நிலைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியை கொடுக்கும் ஆச்சுங்களா. ஸோ முடிந்த அளவு குலதெய்வம் இருக்கிறவங்க போயிட்டு வாங்க, அங்கே போய் ஒரு வேண்டுதல் வைங்க, நான் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், 48 நாள் கடக்கணும், 90 நாள் கடக்கணும்னு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்ந்து வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பெட் அனிமல்ஸ் வழியாக நம்முடைய ஆற்றல் குறையுமாண்ணா, கட்டாயமாக குறையவே குறையாது. இதை பற்றி யாரேனும் தவறாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால்
நான் குரு வேதாத்ரி மகரிஷி கூட சில இடங்கள் சொல்லியிருப்பாரு, அதுல எல்லாம் எனக்கு அந்த விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் வந்து ஆடுகளோடும் மாடுகளோடும் எல்லாத்தையுமே கூடவே தான் இருக்கு. இப்போ தோட்டத்துல இல்லாத பெரும்பாலான உயிரினங்கள் கூடவே தான் இருக்காங்க. எல்லாரையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மடியிலே தான் வச்சுட்டு சுத்திட்டு இருப்பேன். நீங்களே பார்த்துருக்கலாம் சில வீடியோக்கள்ல. ஏன்னா உண்மையான அன்பு அப்படிங்கிறது வந்து அது ஒரு குழந்தைகள், அவை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வளர்ந்துட்டாலுமே அவை குழந்தைகள் தான். குழந்தைகளைப் போல பழகிட்டு இருக்கோம். ஒரு ஆற்றல் குறைபாடும் அதன் மூலமாக வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆகவே சக உயிரினங்களை உங்களால் ஓரிரு ஜீவன்களை நீங்கள் வச்சு வளர்த்தி காப்பாற்ற முடியும்னா தாராளமாக பண்ணுங்கள். உங்கள் மேல் அன்போடு உங்களை இறைவனாக பார்க்கும் அந்த 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 குழந்தைகளை நீங்கள் தாராளமாக வளர்த்தலாம். அது பற்றி எந்த கவலையும் எழுதியில்லைங்க. வாழ்க வளமுடன். ஆனால் வாழ்க வளமுடன். நான் விந்துஜெயம் பயிற்சி செய்து வருகிறேன். இருப்பினும் நைட்ஃபால் 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து கொண்டே உள்ளது. நீங்கள் சொன்னது போல் 25 வயது வரை 2 விதமான உயிராற்றல் அபரிமிதமாக உற்பத்தியாகிறதால் தான் ஃபால் வருகிறதா என்று தோன்றுகிறது. என்னுடைய 19 வயது. ஆனால் நிச்சயமாக சொல்வேன், நைட்ஃபாலில் வருவது விந்துசக்தி போலத்தான் இருக்கிறது அண்ணா. இருப்பினும் விந்துசக்தி ஆற்றல் குறைவதாக தெரியவில்லை, வெறும் சக்கை தான் அண்ணா. காரணம் விந்துஜெயம் பயிற்சி தான் அண்ணா. எப்போதுமே அதிகாலை 2 முதல் 6 மணி வரை தான் இந்த நேரத்தில் நடக்கிறது. அதை நான் முன்கூட்டியே உணர முடிகிறது. இரவு வேளைகளில் தானாக ஆபாச எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போதே நான் உணர்ந்து கொண்டேன் நைட்ஃபால் ஆகும் என்று. பிறகு 2 மணிக்கு எழுந்து விந்துஜெயம் பயிற்சி செய்தேன். ஆபாச எண்ணங்கள் நின்றுவிட்டது. பிறகு 4 மணிக்கு இருக்கும் சுய இன்பம் செய்யும் போது எப்படி ஒரு உணர்வு வருமோ அது போலவே கனவில் அதே போலவே ஏற்படுத்தி கொண்டு வெளியாகி விட்டதண்ணா. 2 நிமிடம் கழித்து தான் நான் நைட்ஃபால் என்று உணர முடிந்தது. நான் உணவு பழக்க வழக்கங்கள் அனைத்தும் சரியாகத்தான் இருப்பேன். இருப்பினும் நைட்ஃபால் வருகிறது, வெறும் சக்கை தான் வெளியேறுகிறது. இருந்தாலும் ஒரு மாறி உள்ளதண்ணா. இப்போது 100வது நாளில் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் 212 நாள், பிறகு ரீலாக்ஸ் செய்து விட்டேன். 5 நாள், ஒரு வாரம், 1 மாதம் என படாத பாடுபட்டு இப்போது 100 நாள் வந்து விட்டேன் அண்ணா. நைட்ஃபாலுக்கு வயதுதான் காரணம் அண்ணா. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, இதில் சகோதரர்கள் வந்து விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செய்யும் போது நம்முடைய உயிர் அணுக்கள் வந்து ஆற்றலை வந்து நம்ம டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிடுவோம். ஆற்றல் குறைவு அப்படிங்கிறது ஏற்படாது. ஆனால் இந்த நைட்ஃபால், வெட்ரீம்ஸ் இதெல்லாமே காரணம் வந்து நம்முடைய பாவப்பதிவுகள், அப்புறம் நம்முடைய வயது. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொன்று என்ன சொல்லலான்னாங்க, ஆற்று தண்ணி மழை அபரிமிதமாக வருது. இந்த வயசு உங்களுக்கு இளம் வயது, மழை அபரிமிதமாக வருது. அதை நீங்கள் அந்த மழை நீரை அடைக்கிறதுக்கு நீங்கள் அணை கட்டலாம். விந்துஜெயம் பயிற்சிங்கிறது ஒரு அணையை போலன்னு வச்சுக்கோங்களேன். அணை மட்டும் இல்லாது அணையில் ஒரு வலை போல அதுக்கு மேலே நெட்டு கட்டின மாதிரினு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆற்று நீர் வெளியேறும். ஆனால் அதில் உள்ள மீன்கள், அதில் உள்ள வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வலையில் தங்கிடும். அப்போது உங்களுடைய ஆற்றல் உங்களுக்குள்ளாக டிரான்ஸ்மிட்டேஷன் ஆன அதே சமயத்தில் ஆற்று நீர் மழை வந்துட்டே இருக்குன்னா அது கண்ட்ரோல் ஆகுமா? ஆகாது, போயிடும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், உணவு கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு வேளை சாப்பிட்றவன் யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதன். 3 வேளையெல்லாம் சாப்பிட்டா அவன் மிகப்பெரிய துரோகின்னு சொல்லுவாங்க. ஆச்சுங்களா, 2 வேளை சாப்பிட்டாலே போகின்னுருவாங்க. ஏன் முன்னோர்கள் அந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா அது வரவுக்கும் செலவுக்கும் களவாக இருக்கட்டும் அப்படிங்கிற அளவில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, ஆற்றல் விரயம் அப்படிங்கிறது விந்துஜெயம் பயிற்சி மூலமாக கட்டுப்படுத்தப்பட்டுரும். ஆனால் எக்ஸஸாக போயிட்டு இருக்கிற இந்த நைட்ஃபால், பெட்ரீம்ஸ் எல்லாமே பெரும்பாலும் 25 வயசுக்கு மேலெல்லாம் இருந்தாங்கன்னா அது கிட்டத்தட்ட சரியாக இருக்கும் வாய்ப்புண்டு. அப்புறம் உணவு முறைகளில் நம்ம கட்டுப்பாட்டை கொண்டு வரணும். அப்போது மழை வந்துட்டே இருக்கு, நான் அணை கட்டியிருக்கேன், இருந்தாலுமே தண்ணி போகுது. ஏன் போகுதுன்னா மழை நின்றுச்சுன்னா சரியாயிடும். அப்போது அது ஆற்றல் வருது, அது வந்து வெளியேறக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் அதில் இருக்கிற ஒரிஜினல் சோர்ஸ் ஆற்றல் நம்ம எடுத்ததுக்கப்புறம் சக்கை வெளியில் போகுது. அதை பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை, இயல்பாக விட்டுறலாம். பெரும்பாலும் லாக்டோஸ் திரவமாக தான் இருக்கும். இதில் இன்னொன்று சொல்லிட்டுங்களா, நம்ம காயமாகுது கையில், என்ன ஆகுங்க, கொஞ்ச நாள் ஆனால் சீல் வரும், வெண்மை நிறத்தில் வரும். அது விந்து சக்தியா? இல்லை, அது வெண்மை நிறத்தில் தான் வருது. அது போல அதே மாதிரி உடல் சூடு, வெப்பம் சூடு இருக்குன்னு வைங்களேன், உடல் சூடு கொப்பளம் வருதுன்னு வைங்களேன், அப்போ அந்த இடத்துல அது உடையும் போது வெண்மை நிறத்தில் தான் வருது, அது விந்து சக்தியா? இல்லை, அது வெப்பம் தனியுது. அது மாதிரி தான் உடல் வெப்பம் அப்படிங்கிறது கூட இது போல உங்களுக்கு நைட்ஃபாலாக போகும். அப்போது அந்த வழியிலேயே இனப்பெருக்கு பாகங்கள் வழியிலேயே போகிறதுனால உங்களுக்கு வந்து அது விந்து சக்தி போயிருச்சோ அப்படிங்கிற பயம் கூட வரும். ஆனால் ஆற்றல் குறைவு வராது. நீங்கள் விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறனால ஆற்றல் உங்களோடு தான் இருக்கும். நீங்கள் தைரியமாக இருக்கலாம். உடல் வெப்பத்தை தணிப்பதற்கும் உணவு முறைகளை சரி செய்து கொள்ள, ஏன்னா இந்த காலத்தில் கெமிக்கலாக சாப்பிட்றோம். உடல் ஹீட்டு, அது எந்த விதத்துலேயாச்சும் வெளியேறணும் அப்படிங்கும்போது இந்த நைட்ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த வெட்ரீம்ஸ்னா கனவு ஆச்சுங்களா, அது நம்ம இத்தனை நாள் என்னென்னலாம் பார்த்து பதிவு வச்சோமோ அதெல்லாம் உடலை மூலாதார சக்கரங்களில் ஆற்றல் திணிவடைஞ்சிருக்கும் போது அந்த உணர்வு தூண்டப்பட்டு அந்த கனவுகள் வரும். அப்போ அதுக்கு உடல் இயக்கத்துக்கு நம்ம அனுமதி கொடுத்துட்டோம்னா அது விரயமாக வாய்ப்பாயிடும். அதனால முடிந்த அளவுக்கு இந்த நைட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் உஷாராக இருக்கணும்னா மீதி இருக்கிற 23 மணி நேரமும் நீங்கள் உஷாராக வாழும் வாழ்க்கையில் தெளிவாக இருக்கணும். அதனால தான் தினம் தினம் நம்ம வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம்ங்க. ரொம்ப சந்தோஷம்,
19 வயசுல பாருங்க சகோதரர், முதல் 200 நாள் கடந்திருக்கிறாரு, இப்ப 100 நாள் கடந்து வந்திருக்கிறீங்க. மன உறுதியோடு வாங்க சகோதரரை, மிக சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. ஆற்றலை சரியான வகையில டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுங்க. நைட்ஃபால் வெட்ரீன்ஸ் வருதுனால உங்ககிட்ட எக்ஸஸான ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம். அது இன்னுமே நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், கடுமையான உழைப்பு, வேற வேற விஷயங்களை கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம், ஆற்றல் டிரான்ஸ்மிட்டேஷன் சரியாக செய்யலாமுங்க. வாழ்க வளமுடன். அடுத்து அண்ணா, செலிபசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க அண்ணா, ப்ளீஸ். ஹவு டு இன்க்ரீஸ் பிரெயின் பவர் அண்ணா சொல்லுங்க அண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நாம் வந்து இது பற்றி படிப்பு சம்மந்தமாக பல முறை நம்ம சொல்லியிருப்போம். நாம் வந்து இந்த காலத்தில் ஒன்றும் இல்லை, 4 வேதங்கள், சாம அதர்வன ரிக் யஜுர், இத்தனை வேதங்கள் இருக்கும். அதெல்லாம் என்ன, ஒரு ஸ்லோகன் கிடையாதுங்க, பல லட்சம் ஸ்லோகன்ஸ். பெரும்பாலானவை வந்து இப்போ புத்தகத்தில் ஏற்ற முடியாத அளவுக்கு பெரிய பெரிய ஸ்லோகன்ஸாக இருக்கும். அது ஒரு பக்கம். அது மட்டும், ராமாயணம் மகாபாரதங்கிறது சுருக்கப்பட்ட பதிவே எடுத்து பார்த்தோம்னா 1000 பக்கம் இருக்கும். அப்போ விரிவான பதிவு எத்தனை, அத்தான விஷயங்கள். இது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உபநிஷங்கள்னு பார்த்தீங்கன்னா அது எத்தனையோ இருக்குது. இதெல்லாம் அளவே இல்லை நம்முடைய பாரத கலாச்சாரத்தில். அத்தான விஷயங்களும் எப்படி தான் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே பிரம்மச்சரிய கல்வி முறையில் மாணவர்கள் குரு வழியாக மனனம் செய்து மனதில் பதிய வைத்து பதிய வைத்து பல 1000 ஆண்டுகள் கடந்து 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 அதுக்கப்புறம் தான் இந்த ஓலைச்சுவடியில் அதில் இதில் ரெக்கார்டாகி வர்றதெல்லாமே வந்தது. அப்போது பல 1000 ஆண்டுகளாக பிரம்மச்சரியத்தில் பதிய வச்சு வந்த விஷயங்கள் தான் நம்முடைய தேசத்தில் அத்தான புத்தகங்கள். அப்போது அத்தனை ஆற்றல் எங்கிருந்து தான் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மச்சரிய ஆற்றல் தான். ஆச்சுங்களா, பிரம்மச்சரியத்தில் நீங்கள் நாட்கள் அதிகரிக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முறை படித்தாலே பதிஞ்சிருங்க, அந்த அளவுக்கு காந்த ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும், அப்சர்வ் பண்ணுற ஆற்றல் இருக்கும். சரி, இன்னொரு சின்ன உதாரணத்தில் சொல்லலான்னா, உங்ககிட்ட ஒரு ஸ்பான்ச் இருக்குன்னு வைங்களேன், ஸ்பான்ச், சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க இல்லை டூ வீலர் சீட்டு கடையில் இருக்கிற அந்த ஸ்பான்ச் குஷன் இருக்கு இல்லைங்களா, அதையே நீங்கள் வெளியில் டஸ்ட் இருக்குது, டஸ்ட்டு குப்பைகள் இருக்குது, அந்த அந்த ஸ்பான்ச் எடுத்து அந்த குப்பையில் நீங்கள் அமுத்தி எடுத்தீங்கன்னா அது பெருசாக குப்பை வராது. ஆனால் அதே ஸ்பான்ச் எடுத்து தண்ணியில் நனைச்சி அப்புறம் அது லைட்டாக புழிஞ்சிட்டு அப்புறம் அந்த குப்பையை தொட்டிங்கன்னா அபரிமிதமாக அதை அந்த அதை எடுத்துகிட்டு வரும். அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த தண்ணியில் நனைச்சி அந்த குப்பைகளை நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களோ. இப்போ வீடு வலிக்கிறாங்க இல்லைங்களா, வீடு சுத்தம் பண்ணுறாங்கள பெண்கள், அவங்களுக்கு தெரியும் இந்த காட்டன் துணி இருக்கும், தண்ணியில் நனைச்சு தொடச்சா தான் அங்கே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரும். இப்போ நம்முடைய மூளை அப்படிங்கிறது ஸ்பான்ச் மாதிரி, நம்முடைய உயிரணுக்கள், விரயம் செய்யாத இருக்கிற உயிரணுக்கள் அப்படிங்கிறது அந்த நீர் மாதிரி எடுத்துக்கோங்களேன். நீங்கள் அந்த குப்பைகள் அப்படிங்கிறத நீங்கள் படிக்கிற படிப்புன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த அது போல் மூளையில் வந்து அந்த ஈரத்தன்மை, அப்போ வந்து நம்முடைய உயிரணுக்களில் வந்து அது நீங்கள் படிக்க படிக்க அது போய் 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 நம்முடைய உயிரணுக்களில் பதிவாகிட்டே இருக்கும். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் படித்த விஷயம் அப்படியே இருக்கும். இல்லை நீங்கள் சுய இன்பம் போன்ற விஷயங்களை விரயம் செஞ்சீங்கன்னா நீங்கள் படித்த விஷயங்கள் எங்கே சேவாக இருக்கோ அது போயிடும். அப்புறம் மூளையில் இருக்கிற அந்த பதிவுகள் மட்டும் இருக்கும், புது உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும்போது அங்கே போய் பதிவாகையில் நீங்கள் மறந்துடுவீங்க, சீக்கிரம் மறந்துடுவீங்க, மறதிங்கிறது அதிகமாக வரும். எல்லாவற்றுக்குமே பிரம்மச்சரியங்கிறது ஒரு அடிப்படை. அதுக்கு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கற்கும் காலமே பிரம்மச்சரிய காலம்தான். பிரம்மச்சரியம் அப்படிங்கிறதே நம் உடலில் உற்பத்தி ஆகிட்டு கொண்டு இருக்கும், பிரம்மம்னா என்ன, உயிர்களை படைக்கும் கடவுள் தானே பிரம்மா. அப்போ உடலில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும் உயிரணுக்களை சரியான வகையில் சீரமைச்சு எடுத்துகிட்டு போகிறது பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது. வாழ்க வளமுடன், வலிமையோடு ஸ்ட்ராங்காக வாங்க. இது நான் வந்து கதை போல் சொல்கிறது அறிவுக்கு விருந்தாயிரும். நீங்கள் உங்கள் காலகட்டத்திலேயே ஒரு 90 நாள் கடந்து பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெளிவாக தெரியும். நீங்கள் எல்லாருக்கும் லீடர் மாதிரி இருப்பீங்க ஆச்சுங்களா, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது. வாழ்க வளமுடன். அடுத்தது விக்னேஷ் சகோதரர் கேட்டிருக்காரு, ஆனால் தீபாவளிக்கும் தமிழருக்கும் ஏதாவது தொடர்பு உண்டதா, தமிழர் புராணங்களில் தீபாவளி பற்றிய பாடல்கள் உள்ளதா, விளக்கம் தேவை. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எங்கிட்ட பலரும் வந்து இந்த மாதிரியெல்லாம் தமிழர், இங்கிலீஷ்காரர், மலையாளி இப்படியெல்லாம் பேசுவாங்க, எனக்கு அதிலெல்லாம் பெருசாக உடன்பாடே கிடையாது. நான் முதல்ல சொல்லிடுறேன், என்னை தமிழரான்னு கேட்டால் ஆமாம் தமிழர், என்னை வந்து இந்தியனான்னு கேட்டால் ஆமாம் இந்தியன், நீ மனுஷனான்னு கேட்டால் மனுஷன், அவ்வளோதான். ஆனால் என்னை பொறுத்தவரை மொழிங்கிறது ஒரு ஊடகம், ஒரு விஷயத்தை கடத்தும் ஒரு ஊடகம். அந்த ஊடகங்கிற சித்தர்களே அப்படி தான். எத்தனை சித்தர் பாடல்கள் வடமொழியில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சித்தர்கள் ஏன், எத்தனை வடமொழி பாடல்கள் இருக்கும். நீங்கள் ஏன் எனக்கு இது, நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்முடைய இலங்கையில் போர் நடந்துட்டு இருந்த சமயத்தில் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா, அதில் நம்முடைய தமிழ் சகோதரர்கள் வந்து அதையெல்லாம் ஸ்கேன் பண்ணி பல புத்தகங்களை எல்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்பி வச்சுருப்பாங்க. அதில் வந்த அத்தனை புத்தகங்கள் வந்து நம்முடைய முன்னோர்கள் எழுதின விஷயங்கள் தான், எல்லாமே வடமொழியிலையும் இருக்குது தமிழ்லையும் இருக்குது. அகத்தியரே வந்து வடமொழியிலிருந்து இந்த பாடலை எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்கார். சில சில இடங்களில் மாறி மாறி வரும். நம்முடைய முன்னோர்களுக்கு இந்த பாகுபாடு இல்லைங்க, இந்த காலத்தில் இருக்கிற அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறவங்க தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா
நீங்க நம்ம தமிழ் தமிழ்னா தமிழ்னு பிரிப்பாங்க, நீங்க தமிழ்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அப்புறம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு பிரிப்பாங்க, அப்போ அதுலேயும் சரி, ஓ அதுலேருந்து நீங்க தப்பிச்சுட்டு ஓகே நீங்க வந்து பாரத தேசம் இந்து அப்படின்ட்டீங்கன்னா உங்களை வந்து சாதி ரீதியாக எஸ்சி எஸ்டின்னு பிரிப்பாங்க. ஓ நீங்க அதுலேயும் நீங்க சிக்கலையே, அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, நீ வசதியானவன் வசதி இல்லாதவன் பிரிப்பாங்க, நீங்க அதுலேயுமே தேறி வந்துட்டீங்கன்னா இது போயிட்டே இருக்கும் ஆச்சுங்களா. மனுஷன் மனுஷனா பார்த்தா பத்தல சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை நீங்க வலிமையாக்கிக்கோங்க, நம்மளை வலிமையாக்கிக்குவோம், நம்மளை வலிமையாக்கிட்டா நீங்க ஸ்ட்ராங்கான மனிதனா இருந்தீங்கன்னா மற்ற மாநிலத்தவர்கள் கூட நீங்களை வந்து எவ்வளவு மரியாதை, ஒரு தமிழ்காரரு ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு ஒரு மரியாதை வரும். ஒரு ஒருவர் மீது இன்னொருவருக்கு மரியாதையை அதிகரிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்வோம், அதை விட்டுட்டு பழிச்சு குறைச்சு அதெல்லாம் வேண்டாம் ஆச்சுங்களா. என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து, இதை வந்து யார் பெருசா எடுத்துக்க வேண்டாங்க. ஸோ தீபாவளி சம்பந்தமாக ஞான மார்க்கத்தில் என்ன விளக்கம்னு நான் நாளைக்கு தீபாவளி அன்னைக்கு அமைதியாக அழகாக ஒரு விளக்கம் கொடுக்குறேன் சகோதரர்கள், நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க வளமுடன். அண்ணா, இந்த ஒரு பிறவியிலேயே கர்ம வினையை கழிக்க முடியுமா அப்படின்னு சகோதரர் கேட்டிருக்காரு. மிக அருமையான கேள்வி தான். இதுக்கு நம்ம சகோதரர் இன்னும் ஒரு விளக்கம் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. விக்னேஷ் சகோதரர் கேட்டிருக்காரு, கார்த்திக் சரண் சகோதரர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அது மிகவும் கடினமானது. உதாரணம் திருவிளையாடல் புராணம். ஆனால் வினைகள் மிக அதிகமாகவும் வேகமாகவும் மிக எளிமையாகவும் கழிக்க இயலும். அதற்கு சிவ சிவ என்று ஃப்ரீ டைம்ல சொல்லுங்க. முடிந்தால் முத்திரை பதித்தலில் சிவ சிவ என ஓதுங்கள். முடிந்தால் முத்திரை பதித்தலில் 108 1008 என்று கணக்கில் கொள்ளாமல் ஓதுங்கள். உங்களுக்கே மாற்றம் தெரியும் பிரம்மச்சரியத்தில் வலிமையாக நிற்கும் போது. வாழ்க வளமுடன். இது பக்தி மார்க்கத்தில் இது போல எல்லாமே விளக்கம் சொல்லி இறைவனை பக்தி அப்படியே பாவமெல்லாம் கழியணும் அப்படின்ட்டு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வினைதான் தீர்ந்து விட்டால் உயிர் தான் ஒருபோதும் நில்லாதே ஆச்சுங்களா. வினைப்பதிவே தேகம் கண்டாய், வினைப்பதிவே நீயே இந்த தேகத்தை எடுத்து வந்திருக்கிறாய், வினைப்பதிவே இத்தேகம் எடுத்து வந்திருக்கிறது. வினைப்பதிவு முடிஞ்சுட்டா இந்த தேகத்துக்கு தேவையே இல்லை, இறைவனோட ஐக்கியமாயிரும் ஆச்சுங்களா. வினைப்பதிவு கட்டாயமும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம கழிஞ்சுதான் ஆகணும். அதுக்கு வந்து எளிமையா வேகமா கழியறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது, நீங்க முதல்ல வினைப்பதிவு திரும்ப திரும்ப பிறப்பெடுக்காம தடுக்கணும் ஆச்சுங்களா. புது புது வினைகளை போய் சிக்காம இருக்கணும். முதல்ல காற்று வருது, நான் ஒரு உதாரணம் சொல்றேன், காற்று ஜன்னல் வெளியில் வருதுன்னு வைங்களேன். இந்த காற்று வர்றத தடுக்க முடியாது, இது வந்து இறைவனின் சித்தம்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க என்ன பண்ண முடியும் தெரியுங்களா, இந்த பக்கம் ஆப்போசிட்ல காத்து வெளியில போறக்கான பாதையை அடைச்சிட்டீங்கன்னு வைங்களேன், வெளியிலிருந்து உள்ள வர்ற காத்தே நின்றும். இது ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நீங்க வீட்டில் கூட பண்ணி பாருங்க. ஜன்னலை திறந்து வச்சிருக்க, மீது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிருங்க. அப்போ உள்ளிருந்து வர காற்றின் வேகம், வெளியிலிருந்து உள்ள வர காற்றின் வேகமே குறைஞ்சிரும், சுத்தமா இல்லாம கூட போயிடும். அப்போ இவ்வளவுதான் ரகசியம். நீங்க வினைப்பதிவு விரைவில் கழிய வேண்டும், வினைப்பதிவுங்கிற அந்த சுழல்ல சிக்காம இருக்கணும்னா முதல்ல பிறப்பு எடுக்கும் விஷயத்தை தவிர்க்கணும். அப்பிறப்புன்னு என்ன, பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்கள் உயிரணுக்களை முதலில் விரயம் செய்யாது, பிரம்மத்தை ஹத்தி தோஷம் பண்ண, பிரம்மத்தை விரயம் செய்து அதை தோஷமாக மாற்றி. பிரம்மஹத்தி தோஷங்கிறதே மிக முக்கியமா பொருந்துறது இந்த உயிரணுக்களை விரயம் செய்யறது மூலமா தான். பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சுதான் நம்ம வந்து ஒரு ஒரு முறை சுயன்பம் செய்யும் போதும் அப்படியே வீக் ஆயிரும். ஆகவே இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நிறுத்தினீங்கன்னா முதலில் பிறப்பு இறப்பை அறுத்துருவீங்க, புரிஞ்சுதுங்களா. அப்புறம் உயிரணுக்கள் விந்துசக்தி மூலமா மட்டும் போல, ஆனா அதே 50 அணுக்கள் வழியாகவும் போகுது. அப்போ அடிக்கடி தியானம், தவம். தியானம்னா ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறது, தவம்னா அதையுமே விட்டுறது ஆச்சுங்களா. நான் அடிக்கடி தியானம் தவம்னு சொல்றேன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. தியானம்ங்கிறது ஸ்டார்டிங், தவம்ங்கிறது அடுத்த ஸ்டேஜ். அப்புறம் யோக பயிற்சிகள் எல்லா விதத்திலுமே வந்து உடலில் இருக்கும் கலங்கங்களை எல்லாம் நீக்கினீங்க அப்படின்னா உடல் அளவில் பியூரிஃபை ஆயிட்டீங்க. மனதில் இருக்கும் கலங்கங்களை எல்லாம் நீக்குவதற்கு அதற்கான பயிற்சி முறைகளை எல்லாம் செஞ்சுட்டு இறை சிந்தனையில் எவ்விதத்திலும் ஆற்றல் விரயம் ஆகக்கூடாது. அப்போ அதே சமயத்தில் வெளி உலகத்திலிருந்து நாம் உட்கொள்ளும் உணவாக வெளி உலகத்திலிருந்து நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, அதையெல்லாம் குறைச்சே வரணும். இது வந்து பாதை ஆச்சுங்களா. இது திடீர்னு கேட்குறவங்களுக்கு என்னடா அது இப்படி எல்லாம் சொல்றாருன்றிருக்கும், ஆனால் இதுதான் பாதை. உண்மையிலேயே நீங்கள் வினைப்பதிவெல்லாம் குறைக்கணுங்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா ஆற்றல் விரயத்தை தவிர்க்கணும். ரெண்டாவது எல்லா விதத்திலுமே தவிர்க்கணும் பைப்பிளன்கள் வழியாக. மூணாவது வெளி உலகத்திலிருந்து இன்புட்டு புது புதிதாக பதிவுகளை வாங்கிக்காம தடுக்கணும் ஆச்சுங்களா. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய் 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 நாளடைவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவமும் நீங்களும் வேற இல்லை, இறைவனே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி. இன்றைய தினம் வந்து சித்தற்பாடல்கள் ரெண்டு படிச்சிருப்பேன், அதில் பாருங்க இன்னுமே ஆழமாக இருக்கும். மனதை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம சரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து படிப்படியாக ஒரு நாளில் நடக்கிறது இல்லை ஆச்சுங்களா. இது நாளடைவில் நாளடைவில் வந்து நம்மை வந்து இறைநிலையோடு மன அளவிலும் உடல் அளவிலும் புது புது கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாது பல்வேறு விதங்களை நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணி 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 பாவங்களை கழிச்சுட்டே புது புது விஷயங்களை ஆட் பண்ணாமல் போயிட்டே இருக்கணும். இதில் வந்து நன்மையும் உண்டு தீமையும் உண்டு, பாவப்பதிவுகள் மட்டும் இல்லை புண்ணிய பதிவுகளும் இருக்கும், அதுவும் சேர்த்து கழிச்சுட்டே வரும்போது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிறவியிலேயே அடையலாமா அப்படிங்கிறதுக்கு இதுதான் பாதை. அதில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. இது போல் நீங்கள் கண்ண முடி யோசிச்சாலும் உங்களுக்கு பல விடைகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும்.
வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கும் பூஸ்டர் புக்கை ஆட் பண்ண முடியல, கிட்டத்தட்ட 40 நிமிடத்துக்கிட்ட வந்துட்டோம். ஓகே, நாளைக்கு வந்து கேள்வி பதில் குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆட் பண்ணுவோம், தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. அப்புறம் சகோதரர்களிடம் ஒரு சிறு வேண்டுகோள், சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்தின் மூலமாக உங்களுடைய அனுபவங்களை அல்லது நீங்கள் பேசி மற்ற சகோதரர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும்னு விரும்புனீங்கன்னா தயவு செஞ்சு ஜஸ்ட் மொபைல் ஃபோன் எடுத்து வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி அனுப்புங்க celibacy@gmail.com. இமெயில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே இருக்குது. ஸோ அனுப்பி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ ஒருவரின் அனுபவங்களும் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி தினம் தினம் வீடியோவுக்கு உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய ஊக்கங்களும் மற்றவர்களுக்கு போய் சேரட்டும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அப்புறம் பலரும் வந்து பயிற்சிகள் தொடர்பாக கேட்குறீங்க, கமெண்ட்ஸில் வந்து பயிற்சிகள் தொடர்பான எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. என்னை நேரடியாக தொடர்பு கொள்கிற இமெயில் ஐடியிலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதிலேயே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. வாழ்க வளமுடன்.